தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை, புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். பின்னர் இந்த கூட்டத்தில் பேசிய அவர், அடுத்து வரப்போகும் நாட்களிலும் இன்னும் பல திட்டங்களை அறிமுகம் செய்ய இருக்கிறோம் என்றும், புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாகவும், இதுபோன்ற திட்டம்தான் தமிழ்நாட்டின் இளைய சக்தி வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும் திட்டங்கள். இதுபோன்ற திட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தங்களது கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும், தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பெருமளவில் நாம் கட்டுப்படுத்தியிருக்கிறோம், ஆனால் அது போதாது என்றும், போதைப் பொருள் நடமாட்டம் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, சமூக ஒழுங்கு பிரச்சினை என்றும், எனவே தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். 2021 அந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நாம செயல்படுத்தியுள்ள திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேர்ந்துட்டு இருக்கு. இது மக்களுடன் உரையாடிய என்னோட நேரடி அனுபவங்கள்ல இருந்து நான் சொல்றேன். நம் அரசு கொண்டு வரும் திட்டங்கள், அந்த திட்டங்களை கடகோடி மனிதர்களும் கொண்டு போய் சேர்த்ததில் பெரும் பங்கு அரசு அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் உண்டு. இதை கண்காணிச்ச உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அடுத்து வரப்போகிற நாட்களில் இன்னும் பல திட்டங்களை அறிமுகம் செய்ய இருக்கிறோம். புதுமைப்பு திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட இருக்கு. இது மாதிரியான திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் இளைய சக்தி வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும். இதில் மாவட்ட ஆட்சியர்கள் தங்களோட கவனத்தை செலுத்தணும்னு கேட்டுக்கிறான். அடுத்த 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மிக முக்கியமான ஆண்டுகள். புதிய உத்வேகத்துடன் மக்களின் பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஒரு சிறந்த நல்லாட்சியை வழங்க சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, சிறந்த சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துதல், கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி எளிதாக அரசு சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்தல் ஆகிய 4 குறிக்கோள்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். இவைதான் நல்லாட்சியின் இலக்கணங்கள். அத்தகைய நல்லாட்சியைத்தான் நாம் வழங்கி வரோம். ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி வரோம். புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இது நம்ம அரசுன்னு மக்களை நினைக்க வச்சிருக்கோம். இவை அனைத்தும் தொய்வில்லாம ஒரு நண்பர்களும் தொடரணும். அதற்கு அடிப்படையா நீங்க முழு கவனம் செலுத்த வேண்டியவற்றை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு. மக்களுடன் முதலமைச்சர் திட்டம் வரும் ஜூலை திங்கள் 15ஆம் நாள் முதல் செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் வரை ஊரக பகுதிகளில் செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு. உங்களை தேடி, உங்கள் ஊரில், மற்றும் நீங்கள் நலம்மா போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளது. வருவாய்த்துறையில் பட்டா மாறுதல், சான்றிதழ்கள் பெறுவதில் பொதுமக்கள் அடையக்கூடிய சிரமங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள் அரசின் கவனத்திற்கு வந்திருக்கு. மாவட்ட ஆட்சியர் அனைவரத்தில் தனி கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கும், 2 லட்சம் தொகுப்பு வீடுகளை புனரமைக்கும் திட்டத்துக்கும் நீங்க தனி கவனம் செலுத்தி பணிகளை துரிதமாக முடிக்கணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். அனைத்து பள்ளி குழந்தைகளும் கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் வகையில் கல்லூரி கனவு, உயர்வுக்கு படி போன்ற திட்டங்களை நீங்க ஆர்வத்துடன் முனைப்புடன் செயல்படுத்தணும். அதேபோல் விரைவில் தொடங்க இருக்கும் தமிழ் புதல்வன் திட்டமும் மிக முக்கியமான திட்டம். இது பற்றி முதலேயே நான் சொல்லியிருக்கிறேன். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரக பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தையும் நீங்க கவனமாக கண்காணிக்கணும். 2024-25ஆம் ஆண்டில் உங்க மாவட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளை விரைவில் காலம் தாழ்த்தாம முடிக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஏற்படுற இயற்கை இடர்பாடுகளின் காரணமாக பணிகள் தாமதப்படக்கூடும்.
எனவே கிடைச்சிருக்கக்கூடிய குறுகிய காலத்திற்குள்ள சரியா திட்டமிட்டு மாவட்டங்களில் திட்டப்பணிகளை நல்ல தரத்துடன் விரைவாக முடிக்கணும்னு உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன். இன்னொரு மிக முக்கியமான ஒரு கடமையும் உங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பெருமளவு நாம் கட்டுப்படுத்தியிருக்கோம், ஆனால் இது போதாது. போதைப் பொருள் நடமாட்டம் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லை, சமூக ஒழுங்கு பிரச்சனை. எனவே தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கணும். இதற்காக பெரும் இயக்கத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் நகராட்சித்துறை அலுவலர்களை ஒருங்கிணைச்சு போதைப் பொருட்கள் பயன்பாட்டை மாவட்டத்தில் முற்றிலுமாக ஒழிக்க எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கணும். போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குன்னு கண்டறியப்படுகிற பகுதிகளில் தனி கவனம், தீவிர கவனம் செலுத்தி ஆகணும். போதைப் பொருட்கள் நடமாட்டம் அளவே இல்லை, முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கணும். இன்றைய கூட்டத்தில் பல்வேறு முக்கிய திட்டங்களை பற்றி தலைமைச் செயலாளர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்காரு. தலைமைச் செயலாளர் வழங்குகிற அறிவுரை அடிப்படையில் உங்கள் பணிகளை சிறப்பாக ஆற்றணும் என்று, மக்களின் பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கணும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.